டிஎன்பேசி தமிழ் டூ தௌசண்ட் செவன்டீன் டே நைன்டீன் வீடியோ டே நம்ம பார்க்குற கொஷின் நம்பர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தமிழகத்தின் மிக பழமையான வரை கோயில் எங்கு உள்ளது பிளையார் பட்டி ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவே சுவாமிநாதன் உவேசா நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி நீக்கி மருந்தியது கோப்ராக்சின் செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் சூடாமணி பாண்டியன் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் மார்பு உரம் என்பதன் பொருள் மார்பு எந்த ரா இருக்குன்னு பாருங்கள் தழையா வெப்பம் தழைக்கவும் எனும் தொடரில் தழை என்பது வினைச்சொல் வினைச்சொல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது நாவல் பழம் சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட வல் புலவர் புகழேந்தி புலவர் திருக்குறளை முதல் முதலில் பதிப்பித்து வெளிவிட்டவர் யார் ஞான கடம் கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு அகத்துருப்பு என்பது மனத்தின் உறுப்பு அன்பு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் கால்டுவெல் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்கொடி நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை நற்கலை அழகு கலை கால்டுவேல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி அவர் எங்கே வாழ்ந்திருக்கா இடையன்குடி அடுத்து பொறுத்துக்க தினை பொழுது குறிஞ்சி என்ன வரும் யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பகல் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் டூ ஏற்பாடு என்னும் சொல்லின் பாடு என்னும் பொருள் மறையும் நேரம் எல் கூட்டல் பாடல் பிரிக்க எல்னா வந்து கதிரவன் சூரியன் மறையும் நேர் பாடுனா மறையும் நேரம் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் பாரதியார் ஏங்கொழி நீர் ஞால திரு திருலகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே த தனியாளி வெங்கதிரோன் அணையது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் இது நமக்கு திருக்குறள் தான் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் தமிழ் பிரெஞ்சு கையகரம் கையகரம் முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து பாம்பினைப் பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் கடுவெளி சித்தர் அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் ராமலிங்கனார் கலி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுகத் தொண்டு என்று பாடியவர் கோ ஆ அப்துல் லத்தீப் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில் கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார் அவள் அவள் எதிர்ச்சொல் என்ன மேடு பொறுத்துக ஒப்புரவு உதவுதல் ஒப்புதல் ஒப்புரவோட மீனிங் வந்து உதவுதல் சால்பு சான்றாமை மாற்றார் பகைவர் கட்டளை உரைக்கல் டூ ஒன் ஃபோர் த்ரீ இது நமக்கு வந்து திருக்குறளில் தான் அடுத்து சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் என்று காந்தியடிகள் அழைத்தது யாரு காந்தியடிகள் யாரை அழித்த வேலுநாச்சியார் நம்ம போற்றுவோம் பட் காந்தியடிகள் யார் அப்படி அழைத்தார்னா அஞ்சலை அம்மாள் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க ஆற்றனா வேண்டுவதில் இவ்வடையின் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆற்றுனா வேண்டுவது இல்லாத பொருள் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் வருகை என்றது ஆறாவது பருவத்தை குறிக்கும் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் பொது நூல் நிலையம் யார் அமைத்தா கிரீஸ் விசும்பு விசும்போட மீனிங் வந்து ஆகாயம் வானம் எல்லாமே வரும் பெண்கள் எல்லாம் அரம்ப அரம்பையர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம் உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறா தொடர் கோ வாழும் குடிபோல் நிற்காதே உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் செயங்கொண்டார் உலாமடல் செயங்கொண்டார் உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம் நமது இருக்கிற நாலு ஆப்ஷன் பார்த்தா இப்போ இம்முதம் உதறுகள் வந்து பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜி போப் சூலியன் வின்சோன் கண்ணன் என்பது சினை பெயர் கண்ணென்றது சினை பெயர் ஆகும் நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள் தன்மை ஒருமை பெயர்கள் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம் மேரி கியூரி பியூரி கியூரி இணைய இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் கவிஞர் வே ராமலிங்கனார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பங்கச்சிங்கம் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு அகநானூறு நமக்கு வர இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எட்டு தொகை நூல்கள் அல்லாததை விட நம்ம வந்து திருக்குறள் எடுத்ததுதான் அகநானூறு புறநானூறு பதிவு எல்லாமே எட்டு தொகை நூலில் தான் வரும் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் நூல்கள் பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது கடலை அடுத்தி இருக்கும் ஊர்கள் தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார் இது வந்து தவறாகும் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல காமராஜர் லெசன்க்கு அதில் கொடுத்துருப்பாங்க யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது அதியமான் உள்ளது சிதைப்போர் பட ஆர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் இது யார் சொல்லிப்பா யாருடைய படைப்புனா கா சச்சிதானந்தம் இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன் அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் அரசு டேஷாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை இது யார் சொல்லியிருப்பாங்க பெரியார் அவர்கள் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட்னா இயற்கை அறிவு அடுத்து தாவர உறுப்புகள் பெயர்கள் மூங்கில் மூங்கில் இலை வேப்பம் வேப்பன் தழை கமுகம் கூந்தல் கமுகுனாம் பாக்கு கமுக கூந்தல் நெல் தாள் நெற்றால் ஃபோர் த்ரீ டூ ஒன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது யாருடைய லைன்னா பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் கவிமணி ஃபோர் த்ரீ ஒன் டூ பண்டைய தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தன ஏறு தழுவுதல் வினையே ஆடவர் உயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை உமர் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார் அரவண அடிகள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்சுகி தமிழரசி குரவஞ்சியை இயற்றியவர் வரதனஞ்சை பிள்ளை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் பதிற்று பத்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியரா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் யார் முத்துராமலிங்கம் பாராட்ட பெற்றவரம் பாருங்க இல்லை அவரை யார் அப்படி பாராட்டினாங்கன்னா தெரிவிக்காத ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க தன்னேர் இல்லாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம் தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம் உலகின் முதல் இரு பற்றி உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆடு வந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நெடும்பு புனலும் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பிற இதில் பயின்று வரும் அணி பிரிதுமொழிதல் மொழிதல் அணி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லம் ஓதலில் சிறந்தன்று உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புற நானூறு தாயுமானவரின் மனைவி மட்டுவார் குழலி பிரபந்தம் என்பதன் பொருள் நன்கு கட்டப்பட்டது இது எல்லாமே ரீட் ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பதினேழு இதோடைய சரியான தமிழ் எழுத்து வந்து கா அப்புறம் ஏ நேத்தே வந்து ஒரு வீடியோவில் வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் சொல்லிட்டு என்ன எழுதி காட்டியிருக்கேன் நாலடியார் நூலின் பெயர் விளம்பி நூலின் ஆசையே விளம்பி நாகனர் இல்லை இது ராங்கு நாலடியார் சமண முறிவர் ஓகேவா நான் மணி கடைக்கு தான் விளம்பி நாகனர் வருவார் ஸோ தான் இந்த லைன் வந்து ஒரு மேட்சீட்ல பார்த்தோம் சபைகளிலேயே தமிழிருந்து முழங்க வேண்டும் இது யாருன்னா கவிமணி அவர்களுடைய கூற்று பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள் கலிப்பா துள்ளலோசை கொண்டது வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை கலிப்பா துள்ளலோசை ஈரிவலை இலக்கண குறிப்பு வினைத்தொகை மா மலை மா நம்ம குறம்பது தொடர் தன்குடை தன்மை குடற் குடை வரும் இது பண்புத்தொகை கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை ஃபோர் த்ரீ ஒன் டூ இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் குழவி என்பதன் பொருள் குழந்தை ஸோ இதிலே வந்து நமக்கு ஒரு வகை தேனி குருவி ஒரு வகை இந்த தேனின்னு வரும் லா வரும் ஓகேவா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மயங்குடியில் வந்து வர எழுத்துல வரும் பிரணவகேசரி என அன்போடு அழைக்கப்படும் தேசிய தலைவர் முத்துராமலிங்கர் உயிர் வழிப்படலத்தை சிதைப்படுத்துதல் பெரும் பங்கு வகிப்பது ஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி வசனடை வசன நடை கைவந்த வல்லலார் என ஆறுமுக நாவலை பாராட்டியவர் பருதிமா கலைஞர் ஓகே சாரி நான் இல்லை ரெண்டு வீடியோ முன்னாடி நான் வந்து மாற்றி சொல்லியிருப்பேன் ஆறுமுக நாவலர் வந்து இப்படி பாராட்டியவர் யார்னா பருதிமா கலைஞர் சேஞ்ச் பண்ணிடுங்க அடுத்து பொறுத்துக்க டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெட்ரன் ரஸ் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் கிருபாலினி விஸ்வபாரதியின் பணிபுரிந்த பேராசிரியர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் எல்லாமே கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க நடுதிராவிட மொழிகளில் ஒன்று கோயா ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர் தாய்மார் பெரியார் பெண்களுக்கு அதிமுக்கியம் என்றவை சுயமரியாதை அறிவு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒன் அண்ட் ஃபோர் நகை அழகெல்லாம் சொல்ல அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லியிருப்பார் பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தவறான தொடர் பழந்தமிழகத்தில் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகளில் உள்ள நூல் புறநானூர் புறநானூரில் இருக்காது பட்டினப்பாளையில் இருக்கும் ஸோ இது தவறாக இருக்குது மற்ற மூணுமே வந்து எதில் வந்து கரெக்டாக இருந்ததுன்னு பாருங்கள் ஓகேவா தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன கரெக்டு சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்து இறக்குமதி ஆகினால் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஓகே இதோ நமக்கு வந்து இந்த கொஷின் பேப்பரில் இருக்க ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தேங்க்யூ